இன்று நள்ளிரவு நாட்டிற்கு வரும் கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் களமிறங்கிய மஹிந்த தென்னிலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். பாடசாலை ஆசிரியர்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி தகவல். காப்போத்த உயர்தரத்தில் மேலும் உள்ளடக்கிய பாடம். இடைக்கால வரவு செலவு திட்டம் 115 மேலதிக வாக்குகளால் நிறைவேறியது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்றைய தினமிரவு நாடு திரும்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாய்லாந்திலிருந்து சிங்கப்பூருடாக அவர் இன்றிரவு 11:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைய உள்ளதாக கூறப்படுகின்றது. ஜூலை மாதம் 9 தேதி ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ஜூலை மாதம் 13 தேதி அன்று மாலைதீவுக்கு சென்றிருந்தார். அங்கிருந்து ஜூலை 14 தேதி மாலைதீவிலிருந்து சிங்கப்பூர் சென்ற முன்னாள் ஜனாதிபதி ஆகஸ்ட் 11 தேதி தாய்லாந்து சென்றடைந்தார். இந்த நிலையில் 3 வாரங்களாக அங்கு தங்கியிருந்த கோட்டாபயவின் பாதுகாப்பை இலங்கை அரசாங்கம் உறுதி செய்வதை அடுத்து இன்றிரவு இலங்கை திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. நாடு திரும்பும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவி அயோமா ராஜபக்ஷ ஆகியோருக்கு விசேட பாதுகாப்பை வழங்குமாறு பாதுகாப்பு அமைச்சு பணிப்புரை விடுத்துள்ளது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாளைய தினம் வருவார் என கூறப்பட்ட நிலையில் இன்றிரவே அவர் நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்க படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுச்சின பெரமுன கட்சியின் தலைவர் ஜிஎல் பீரிஸை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜிஎல் பீரிஸை அந்த பதவியிலிருந்து நீக்கிய பின்னர் அந்த தலைவர் பதவிக்கு முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை தெரிவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையின் கீழ் செயற்றிட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த கட்சியின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் அதன் கீழ் பொதுச்சின பெரமுனவிலிருந்து விலகிய பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுச்சின பெரமுனவின் ஒழுக்காற்று விதிகளை மீறிய காரணத்தினால் ஜிஎல் பீரிஸை பதவியிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த தற்காலிக இணைப்பு வசதி பொது நிர்வாக அமைச்சினால் ஆகஸ்ட் 31 தேதியுடன் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த கால எல்லை மீண்டும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அதிபர் ஆசிரியர்கள் சங்கத்தினருக்கு இடையில் நேற்று தினம் கல்வி அமைச்சில் கலந்துரையாடல் நடைபெற்றது. இதன்போது தற்காலிக இணைப்பு வசதி காலத்தை டிசம்பர் மாதம் 31 தேதி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. காப்போத்து உயர்தரத்தில் விளையாட்டு பாடத்தை உள்ளடக்குவதற்கு தேவையான பூர்வாங்க பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ருசான் ரணசிங்கோ தெரிவித்துள்ளார். விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்று அமைச்சின் முன்னேற்ற மேலாய்வு கலந்துரையாடலில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு திருத்தச் சட்டத்தின் இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் 115 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. இடைக்கால வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பு இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது. இதன்போது வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 120 வாக்குகளும் எதிராக 5 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதன் பிரகாரம் 115 மேலதிக வாக்குகளால் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் 43 எம்பிகள் நடுநிலை வகித்திருந்தனர். இதேவேளை இதற்கான வாக்களிப்பிலிருந்து விலகப் போவதாக ஏற்கனவே பல அரசியல் தரப்பினர் தெரிவித்திருந்தனர். இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தி, டலஸ் அழகப்பெரும, ஜிஎல் பீரிஸ் உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 13 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் வாக்களிப்பதை தவிர்ப்பதற்கான முடிவை அறிவித்திருந்தனர். அதிபர் ரணில் விக்ரமசிங்கே 2022 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பை 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30 தேதி செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். கடந்த 2 நாட்களாக விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் 2022 ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் சற்று முன் இடம்பெற்ற நிலையில் முடிவுகள் வெளியாகியுள்ளது. இன்று நள்ளிரவு நாட்டிற்கு வரும் கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் களமிறங்கிய மஹிந்த தென்னிலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். பாடசாலை ஆசிரியர்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி தகவல். காப்போத்த உயர்தரத்தில் மேலும் உள்ளடக்கிய பாடம். இடைக்கால வரவு செலவு திட்டம் 115 மேலதிக வாக்குகளால் நிறைவேறியது.